நமக்கு நாமே மருத்துவத்தை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எப்படி இயக்கம் நடக்குது அப்படிங்கிறது பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு உள்ள போகுது, இறைப்பைக்குள்ள போய் விழுகுது. அந்த இறைப்பைக்குள்ள போய் விழுந்த பிற்பாடு நமக்கு என்ன நடக்குது, அங்கே ஒரு வேதிவினை ஏற்படுகிறது. அந்த வேதிவினையில் தவறு ஏற்படும் பொழுதுதான் நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக சிறுகுடலுக்குள் செல்கிறது. இந்த சிறுகுடலுக்குள் எப்படி செல்கிறது என்று நாம் பார்த்தால், பல மடக்குகளை கொண்ட ஒரு குழாய்தான் சிறுகுடல். இந்த மடக்குகளுக்குள்ளெல்லாம் ஏறி இறங்கி தங்கி எப்படியெல்லாம் செல்கிறது என்று பார்த்தால், பஞ்ச சக்திகள், ஐந்து வகையான காற்று, ஐந்து வகையான திரவங்கள், ஐந்து வகையான சக்திகள், இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நம் உடம்பிற்குள் ஏறி இறங்கும் வேலைகளை செய்கிறது. இந்த வேலைகளை செய்வது எப்படி என்று பார்த்தால், என்னென்ன தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி பிரித்து, அதில் வந்து வாதம் 80, பித்தம் 40, கபம் 20 என கண்டுபிடித்து நாடி மூலமாக சீர் செய்து மருந்துகளை கொடுத்து சரி செய்யப்படுகிறது. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஐந்தே சக்திகள், என்னென்ன, நிலம், காற்று, நீர், மரம், நெருப்பு. நிலத்திலிருந்து எப்படி காற்று உற்பத்தியாகிறது, காற்றிலிருந்து என்னென்ன காற்றுகளின் இணைவால் H2O அப்படின்னு சொன்னால் நீருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி என்னென்ன காற்றுகளின் இணைவால் நமக்கு நீர் உற்பத்தியாகிறது, இந்த நீரில் என்னென்ன வகையான நீர் இருக்கிறது, ஒரு தாவரங்கள் அருமையாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்துக்கு நீங்கள் வந்து உப்பு தண்ணி ஊற்றி பாருங்கள், வளருமா வளராது, செத்து போயிடும். அந்த தாவரத்துக்கு சுடு தண்ணி ஊற்றி பாருங்கள், அந்த தாவரம் வளருமா, பார்த்தா வளராது. இப்படி நாம் தாவரங்களுக்கு கூட என்ன நீரை ஊற்றினால் அது செழிப்பாக வளரும், என்ன நீரை ஊற்றினால் கருகிவிடும் என்பது அனைத்து விவசாயிகளுக்குமே தெரியும். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கோபி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பல பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த உலகிலேயே மிகச்சிறந்த மருத்துவர் யார் என்று சொன்னால் அது விவசாயிகளாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறு தலைவலி வந்துவிட்டால் எங்கே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கே நல்ல டாக்டர் இருக்குது இருக்கிறாரு அப்படின்னு தேடி அலையக்கூடிய காலங்களில், இந்த உலகத்தில் ஒரு செடிக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் அந்த செடிக்கு அந்த நோயை எப்படி குணமாக்குவது என்பது ஒரு விவசாயிக்கு தெரியும். அந்த விவசாயி படித்திருக்க மாட்டார். சாதாரணமாக அந்த செடிகளோடு வாழ்ந்து வாழ்ந்து அந்த செடிகளை பார்த்து பார்த்து அந்த செடிகளுக்கு என்ன மருந்து வைத்தால், என்ன உணவை கொடுத்தால் அந்த செடி நன்றாக வளரும் என்பதை தெரிந்து வைத்த விவசாயிக்கு தன் உடலில் வரக்கூடிய நோய்க்கு தெரியவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டுமென்றால் இந்த இயக்கம் நமக்கு புரிய வேண்டும். உடல் இருக்குது, கீழையும் போகுது, மேலையும் போகுது, பக்கவாட்டிலையும் போகுது, நமக்கு சில நேரங்களில் உள்ள போனது அப்படியே திரும்பி வருது. இதுவெல்லாம் எப்படி என்று தெரியாததுனால தானே பிரச்சனை. இது தெரிஞ்சிட்டா நமக்கு எதுக்கு பிரச்சனை வருது, பிரச்சனையே வராது. அதை இந்த படம் உங்களுக்கு விளக்கும். அதன் பிறகு நாம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமது அக்குபஞ்சர் மருத்துவத்திலே என்னென்ன வரும புள்ளிகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்ப்போம். இன்று இந்த சபை ஒரு மிகச்சிறந்த சபையாக இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் ஒவ்வொரு தனி தொழிலாளியும் தனது தொழிலை மட்டுமே பெரிதாக பேசிக்கொள்வான், தான் மட்டுமே உயர்ந்தவனாக நினைத்து கொள்வான். ஆனால் இந்த இடத்தில் ஹோமியோபதி மருத்துவர் இருக்கின்றார், சித்த மருத்துவர் இருக்கின்றார், ஆங்கில மருத்துவர் இருக்கின்றார், இவர்களோடு அக்குபஞ்சர் மருத்துவர்களும் இருக்கின்றோம். நான்முக தொழிலை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அவையாக இருக்கிறது இந்த சிறந்த அவையிலே. முதன் முதலாக ஆங்கில மருத்துவத்தில் தேர்வு பெற்ற, ஆங்கில மருத்துவத்தை சிறப்பாக செய்து வந்து அந்த ஆங்கில மருத்துவத்தோடு அக்குபஞ்சர் மருத்துவத்தையும் செய்து இரண்டையும் பார்த்து ஒரு வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது
மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சுதந்திரா தேவி எம்பிபிஎஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடம், நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். அப்போ கூட நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் என்ன விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க முடியே, உடம்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் 10 நிமிஷம் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு பேச்சாளருக்கு இருக்கக்கூடிய அழகு என்னவென்றால், மக்களின் மனதில் இருக்கக்கூடியது. நம் உடம்பில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, அந்த ஏராளமான விஷயங்களையும் ஒன்றாக சொல்லிடலாம், ஒரு மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆனால் நாம் பேசுகிறத அவங்களுக்கு புரியாது. அப்போ என்னென்னா, கொஞ்ச நேரத்துலேயே அவங்க தூங்கிடுவாங்க. நாம் என்னமோ பேசிகிட்டு இருப்போம், அவங்க என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களாக இந்த நிகழ்ச்சி ஒரு பொது நிகழ்ச்சி அல்ல, ஒரு வகுப்பறை. அந்த வகுப்பறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வகுப்பறையில் ஒரு உறுப்பு, அந்த ஒரு உறுப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த விஷயங்களை எப்படி நாம் சரி செய்கிறது அப்படின்னு சொன்னோமா அவங்களுக்கு ரொம்ப புரியும். இந்த விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் உங்களிடம் 10 நிமிடம் பேசுங்கள். ஒரு நல்ல விளக்கத்தை நீங்களும் கொடுக்கலாம், அவர்களும் புரிவார்கள் என்பதற்காக சொன்னேன். ஆக அருமையான முறையிலே அழகாக நீங்கள் இந்த மேடையிலே உங்கள் வார்த்தைகளால் அலங்கரியுங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அரங்கை நிறைத்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். எனக்கு இங்கே பேச வாய்ப்பு தந்த டாக்டர் சமீர் அப்துல்லா, டாக்டர் கதீஜா நாச்சியார், டாக்டர் சண்முகம் மற்றும் ஈரோடு மாவட்ட அமைப்பாளர்கள் டாக்டர் ரஃபி அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்பது ஒரு கலைதான். இருந்தாலும் மிக சுருக்கமாக சொல்லிவிட்டால் எல்லோருக்கும் போய் சேராது. அதை தவிர இது இரு வகையான பார்வையாளர்கள் உள்ள அரங்கு. இதில் அக்குபங்க்சர் மருத்துவர்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும், பொதுமக்களுக்காக சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். அதனால் என்னுடைய கடமை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது, நேரமானால் மன்னித்துக் கொள்ளவும். தொண்டை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி. இதன் தொண்டை பற்றி இன்று என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள். இதன் சிறப்பு என்னவென்றால், நம் உடலின் முக்கியமான 2 மண்டலங்களுக்கு, அதாவது ஜீரண மண்டலமும் நம்மளுடைய மூச்சு மண்டலமும், இது ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. நம் உயிர் வாழ இன்றியமையாத 2 சக்திகள் இதன் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கின்றன. அதை அக்குபங்க்சரில் சொல்வார்கள் காங்ஷி, அதாவது நம்மளுடைய உயிர் வழி என்பதும், பூஷி என்பது நம்மளுடைய உணவின் வரும் சக்தி. இவை 2 தொண்டைக்குள் தான் செல்லுகின்றன. அதில் நம் உயிர் வாழ்வதன் அடையாளமே மூச்சுதான். நம் செயலாக்குவதற்கான சக்தியை தரும் உணவு அதுதான். 2 தொண்டைக்குள் சென்ற பின் அங்கே அவை முறையாக வழிகாட்டப்பட்டு மூச்சு குழல் வழியாக நுரையீரலுக்கும், உணவு உணவுப் பொருள் வழியாக இறைப்பைக்கும் அனுப்பப்படுகின்றன. மேலும் மனித இனத்தை மற்ற இனங்களிலிருந்து சிறப்பிக்கும் பேச்சு மொழி, இவற்றிற்கு தொண்டையில் உள்ள தசைநார்களே காரணம். இப்போது இந்த தொண்டையை பார்த்தீர்களானால் அதில் 3 பகுதிகள் இருக்கின்றன. நம் மூக்கிற்கு நேர் பின்புறம், இது எல்லாவற்றையும் ஒன்றாக ஃபேரிங்ஸ் என்று சொல்வார்கள், நாம் தொண்டை என்று சொல்கிறோம். மூக்கிற்கு நேரே பின்னால் பச்சை நிறத்தில் இருப்பது நேசோ ஃபேரிங்ஸ், அதாவது மூக்கிற் தொண்டை. நம் வாய்க்கு பின்னால் அந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பது ஓரோ ஃபேரிங்ஸ் என்று சொல்வார்கள். அதன் பின் கீழே இருப்பது கீழ்த்தொண்டை, அதற்கும் கீழே இருப்பது லேரிங்ஸ் எனப்படும், அதுதான் வாய்ஸ் பாக்ஸ், அதாவது நம் பேசுவதற்கு காரணமான வோக்கல் கார்ட்ஸ் என்னும் தசைநார்கள் இருக்கக்கூடிய பகுதி லேரிங்ஸ் என்று சொல்வார்கள். அங்கே அந்த நம்முடைய ஹைப்போஃபாரிங்ஸுக்கும் அந்த லேரிங்ஸுக்கும் இடையே எபிக்ளாட்டிஸ் என்ற ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது பொதுவாக மேல் நோக்கி இருக்கும். அப்பொழுது மூச்சு காற்றானது தங்கு தடையின்றி மூச்சுக்குழலுக்குள்ளே போய்விடும். ஆனால் நம் வாயிலிருந்து உணவு தொண்டைக்கு வருகிறது என்ற செய்தி மூளைக்கு போன உடனேயே அந்த எபிக்ளாட்டிஸ் ஆனது கீழ் நோக்கி திரும்பி அந்த மூச்சுக்குழலை அடைத்து கொள்ளும். அதனால் ஒரு துளி நீரோ அதோட அந்த மூச்சு வோக்கல் கார்ட்ஸ் ஒன்றாக இணைந்து
ஒரு துளி நீரோ ஒரு துளி உணவோ மூச்சுக்குழலுக்குள் போகாமல் பாதுகாக்கும். ஏனென்றால் அவ்வாறு செய்து போய்விட்டால் நமக்கு புறையேறிவிடும், நுரையீரலில் சளி கபம் கட்டிக்கொள்ளும். எனவே ஒரு அற்புதமான ஒரு கேட்வால் போல அந்த எபிக்ளாட்டிஸ் நமக்கு வேலை செய்கிறது. இளம் குழந்தைகளுக்கும் மிக வயதானவர்களுக்கும் இது இந்த தசைகள் சரியாக வேலை செய்யவில்லையானால் அதனால்தான் அவர்களுக்கு அடிக்கடி புறையேறுகிறது. இதை தவிர இந்த தொண்டையில் வேறு என்ன இருக்கிறது? இந்த படத்தில் பார்க்கிறீர்கள், நம்ம மூக்குக்கு நம் பொதுவாக வாயை திறந்து டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது நாக்கை நன்றாக நீட்டு சொல்வார்கள். நீட்டினால் அதற்குள்ளே உள் நாக்கு, ஒவ்வொல்லா என்ற இடம் உள் நாக்கு என்று சொல்லப்படும். அதற்கு இரண்டு பக்கங்களிலும் இரண்டு சிறிய சதை கோளங்கள் இருக்கின்றன, அவைதான் டான்சில்ஸ் எனப்படும். அதற்கு மேலே இருப்பவற்றை நாம் நேராக பார்க்க முடியாது, மருத்துவ கருவிகளின் உதவியோடு தான் பார்க்க முடியும். அதற்கும் கீழே சென்றால் நம் வோக்கல் கார்ட்ஸ், அதாவது லேரிங்ஸ் என்று சொன்னேன் அல்லவா, அந்த வோக்கல் கார்ட்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அந்த வெள்ளையாக தூண்கள் போல இருக்கும் இரண்டு தான் வோக்கல் கார்ட்ஸ் எனப்படும். அவை சுருந்து விரும்போது தான் நம் லங்ஸ் நுரையீரலிருந்து வரும் வெளியே வரும் காற்றானது மாற்றப்பட்டு நம்முடைய பேச்சாகவும் ஏற்ற இறக்கங்களோடும் நாம் பேச முடிகிறது. தொண்டைகளில் என்ன பிரச்சனைகள் வரக்கூடும் என்று பார்த்தீர்களானால், தொண்டை வலி அல்லது சோர் த்ரோட் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, தொண்டை புண், சதை பலவீனம் மசில் வீக்னஸ், வெளிப்புற அழுத்தங்களினாலும் தொண்டையில் பிரச்சனைகள் வரலாம். நெக்ஸ்ட், இந்த தொண்டை வலி என்பதை நாம் சாதாரணமாக மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தொண்டை வலி கண்டிப்பாக வரும். வீட்டு வைத்தியம் பாட்டு வைத்தியம் என்ன செய்தும் ஒன்றும் செய்யாமலே கூட நன்றாக ஆகிவிடும். இதை நாங்கள் மூன்று விதமாக பார்க்கிறோம். ஃபெரிஞ்சைட்டிஸ், ஃபேரிங்ஸ் என்றால் தொண்டை என்று சொன்னேன்லவா, அந்த வெறும் ஃபெரிஞ்சைட்டிஸ் சிவந்து இருக்கும், வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. இரண்டாவது டான்சிலைட்டிஸ், அந்த டான்சில் என்ற நிணநீர் கோளங்கள் அலர்ச்சி பெற்று அது டான்சிலைட்டிஸ் எனப்படும். அதே மிக முற்றிய நிலையில் சீல் கட்டிகள் ஆகிவிட்டால் அது வந்து வெள்ளை வெள்மையாக அந்த டான்சில் மேல் பஸ்டியூல்ஸ் சீல் பிடிச்சிருக்கும், இதை பஸ்டுலர் டான்சிலைட்டிஸ் என்போம். சில சமயங்களில் குழந்தைகளுக்கு மிகவும் வீங்கி தொண்டையை அடைத்து கொண்டு மூச்சு விடமுடையாமல் கூட ஆகலாம். அதன் பின் மிகவும் கீழே இருப்பது லாரிஞ்சைட்டிஸ் என்று மூன்று வகைப்படும். இந்த இன்ஃபெக்ஷன் அல்லது அலர்ச்சி ஏன் இந்த செவத்தில் ஏற்படுகிறது என்றால், வெளிப்புறமாக இருந்து நமக்கு ஏதாவது ஒரு கிருமி அல்லது வைரஸ் போன்ற தொற்று நோய்கள் நமக்கு இருக்கலாம். அதிக வெப்பம் காரணமாக நமக்கு தொண்டை வறண்டு போய் அலர்ச்சி ஏற்படலாம். அதிக குளிர்காலம், உங்களுக்கு தெரியும் குளிர்காலத்தில் எல்லோருக்குமே தொண்டை வலி, மழை வந்தால் தொண்டை வலி வருகிறது தெரியும். அதை தவிர நம் உணவில் கலந்திருக்கும் அமிலங்கள், நிறமிகள், வேதிப்பொருட்கள், மசாலா பொருட்கள், நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், புகையிலை, மது போன்ற ஒவ்வாத பொருட்கள் எதனாலும் அலர்ச்சி ஏற்படலாம். அலர்ச்சி என்பது நமக்கு சேராத ஒவ்வாத ஒரு பொருள் உடலுக்குள் நுழைந்தால் அதை வெளிப்படுத்துவதற்காகவும் வலுவிழக்க செய்வதற்காகவும் நம் உடல் மேற்கொள்ளும் எதிர்வினைதான் அலர்ச்சி எனப்படும். தொண்டையின் மேற்புறத்தில் ஏற்பட்டால் இதை ஃபெரிஞ்சைட்டிஸ் என்கிறோம், தென் டான்சிலைட்டிஸ் பஸ்டுலர் டான்சிலைட்டிஸ் அண்ட் ஃபெரிஞ்சைட்டிஸ் எனப்படும். அந்த குரல் பேழை அலர்ச்சி வந்து நம் பேச முடியாமலும் குரல் கரகரத்தும், நமக்கு சில சமயங்களில் தொண்டை கட்டி கொண்டது என்று சொல்வோம் அல்லவா, அதுதான் நம் லாரிஞ்சைட்டிஸ் என்று சொல்வது. அடுத்ததாக தொண்டை புண் என்பது இந்த அலர்ச்சி நாட்பட்ட, நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்த அலர்ச்சி நாட்பட்டதாக இருந்ததானால் இது ஒரு அல்சராக அதாவது புண்ணாக மாறிவிடும். இதற்கு காரணம் புகைப்பிடித்தல், அமிலங்கள் தவிர புற்றுநோய். புற்றுநோய் எப்பொழுதுமே தொண்டை புண்ணாகத்தான் ஆரம்பிக்கும். நீண்ட காலம் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் தொண்டை புற்றுநோயாக மாறுவதற்கும் காரணமாகும். அதை தவிர புகைப்பிடிப்போருக்கு ஸ்மோக்கர்ஸ் காஃப் என்று சொல்வோம், தொண்டையில் எப்பொழுதுமே ஒரு இருமல் இருந்து கொண்டே இருக்கும். அதை தவிர வயிற்றில் இருந்து அமில புகை, நம் வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ற ஒன்று இருக்கிறது, இசோஃபைகஸ் என்னும் குழலானது நம் தொண்டையில் ஆரம்பித்து வயிறு வரைக்கும் சென்று வயிற்றுக்குள் நாம் உண்ணும் உணவை கொண்டு கடத்துகிறது. இதன் முடிவில் ஒரு ஸ்விங்டர், கார்டியக் ஸ்விங்டர் என்ற ஒரு ஸ்விங்டர் இருக்கிறது. இது நன்றாக சுருங்கி இருந்தால்
வயிறு ஜீரணம் செய்யும் போது அல்லது அது அமிழ்த்தி அந்த உணவு ஜீரணமான உணவு பைலோரஸ் சிறுகுடலுக்கு போவதை பார்த்தீர்கள். அதற்குள்ளே செல்வதற்கு காரணமாகும். ஆனால் அந்த ஸ்விங்டர் சுருக்கு தசை நன்றாக சுருங்காமல் கொஞ்சம் இளகி இருந்தால் வயிறு சுருங்கும் போது வயிற்றில் ஜீரணமான அந்த உணவும் அந்த அமிலமும் அல்லது அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமில புகையும் திரும்பவும் அந்த இளகி இருக்கும் ஸ்விங்டர் வழியாக நேராக வந்து தொண்டையை பாதிக்கும். ஸோ இதை ரிஃப்ளெக்ஸ் இசோஃபெஜைட்டிஸ் என்று சொல்வோம். ஸோ வந்து தென் புற்றுநோய் பற்றி சொன்னோம். ஸோ தொண்டையில் நீண்ட நாட்களாக இருமலோ புண்ணோ ஆறவில்லை என்றால் புற்றுநோய் இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், சதை பலவீனம். நாம் விழுங்குவதற்கு உதவும் மசில் சதைகள் வயதின் காரணமாகவோ நரம்பு தளர்ச்சி காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் வெளிப்புற காரணங்களால் பலவீனம் அடைந்ததனால் விழுங்குவதில் சிரமமும் அடிக்கடி புறையேறுதலும் ஏற்படலாம். இதை தவிர வெளிப்புற அழுத்தத்தினாலும் தொண்டையில் வலி வரலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், தொண்டைக்கு முன்னே இருப்பது தைராய்டு கிளாண்ட், தைராய்டு என்னும் நாளமில்லா சுரப்பி. அதை தவிர கழுத்துக்கு கீழே நமக்கு நாளமில்லா நிணநீர் முடிச்சுகள் இருக்கின்றன. ஸோ இந்த நிணநீர் முடிச்சுகளோ தைராய்டோ வீக்கம் அடைந்தோ கட்டிகளாகவோ மாறி அல்லது புற்றுநோயாக இருந்தால் அவை தொண்டையில் அடைத்து கொண்டு தொண்டை வலி, விழுங்குவதில் சிரமம், பேச்சு மாற்றம் ஆகியவையும் ஏற்படுத்தலாம். இப்போது இது சிகிச்சை என்னவென்றால், தொண்டை வலி நாம் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும், நாம் சுடுதண்ணீர் அடிக்கடி சூடான நீரில் உப்பு கலந்து கொப்பளித்தாலே நன்றாகிவிடும். சில சமயம் அதோடு சில மருந்துகளோ அல்லது நம் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களையோ போட்டு நாம் கொப்பளித்தாலோ புகைப்பிடித்தாலோ கூட நன்றாக ஆகிவிடுகிறது. குளிர்ந்த பொருட்களை கண்டிப்பாக நாமவே தவிர்த்து விடுவோம். உணவில் கூட நாம் அப்பொழுது பார்த்தீங்கன்னாலும் காரம் மசாலா இவற்றை தவிர்த்து சில நாட்கள் நாம் பத்தியமாக இருந்தாலே தொண்டை சரியாகிவிடும். ஆனால் காய்ச்சல் இருந்தாலோ, விழுங்குவதற்கு முடியாமல் இருந்தாலோ, அல்லது அடிக்கடி இது போன்றது வந்தாலோ நாம் வந்து அதை கவனத்தில் கொண்டு மருத்துவ உதவியை நாட வேண்டும். இங்கிருக்கும் அக்யூபங்க்சர் மருத்துவர்களுக்காக சில விஷயங்கள் சொல்லுகிறேன். பொதுவாக இருப்பவர்களுக்கு சற்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் எதென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தொண்டை வலி என்றால் உடனே டாக்டர் பார்த்து தான் சரி செய்ய வேண்டும் இல்லாமல் சீன மருத்துவத்திலும் இதற்கான விளக்கங்களும் இதற்கான மருத்துவமும் இருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் அதை இங்கே சொல்லுகிறேன். சீன மருத்துவத்தில் இதை விண்ட் ஹீட் இன்வேஷன் என்று சொல்வார்கள். அதாவது காற்று, குளிர் காற்றும் சூடு, அதனால் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய சூடும் சேர்ந்து ஏற்படும் அலர்ச்சி. திஸ் இஸ் அலோபதியில் இன்ஃப்ளமேஷன் என்பதற்கு ஈக்குவல் ஆனது. இரண்டாவது ஹீட் அண்ட் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த லங் அண்ட் ஸ்டமக், அதாவது வயிற்று அமில புகை என்று சொன்னேன் அல்லவா, அதே தான். அது தவிர நம் ஒரு நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது வறண்டு போய் அதனால் வரக்கூடிய சூடும் தொண்டை வலிக்கு காரணம் என்று சீன மருத்துவம் சொல்கிறது. மூன்றாவது ட்ரைனஸ் ஆஃப் லங்ஸ், நுரையீரல் சத்து குறைவு, நாட்பட்ட இன்ஃப்ளமேஷன் அல்லது கிருமி தொற்று, அதனால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து லங் இன்ஃபெக்ஷன் காச நோய் போன்ற நாட்பட்ட நோய்கள் இருந்தாலும் அவை மேல் நோக்கி சென்று தொண்டையிலே ஏற்படுத்தலாம் என்று சீன மருத்துவம் மூன்று விதமாக இதை பிரித்திருக்கிறது. இது ஒவ்வொன்றும் நான் ஏற்கனவே சொன்ன மருத்துவ காரணங்களுக்கு எவ்வளவு ஒத்து போகிறது என்று நினைத்தால் வியப்பாக இருக்கிறது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் என்றால், இந்த விண்ட் ஹீட் என்பது அலர்ச்சி என்று சொன்னேன். இதில் வலி, தொண்டை வலி, வறட்சி, தலைவலி, காய்ச்சல், விழுங்குவதில் சிரமம் இருக்கும். ஸோ சீன மருத்துவத்தின்படி எது அதிகம் இருக்கிறதோ அதை குறைக்க வேண்டும், எது குறைவாக இருக்கிறதோ அதை அதிகப்படுத்த வேண்டும். எனவே சூடு அதிகமாக இருக்கும்போது குளுமையை அதிகப்படுத்த வேண்டும், வீக்கம் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும். அப்படி என்று பார்க்கும்போது நம் பாயிண்ட்ஸ் என்று பார்க்கும்போது பெத்தோஜெனிக் விண்ட் அண்ட் ஹீட்டுக்கான புள்ளிகள் லங் 11 அண்ட் எல்ஐ 1. அந்த தலைவலி, காய்ச்சல், அந்த வீக்கம் அவற்றை குறைப்பதற்காக எல்ஐ 4 அண்ட் எல்ஐ 11. அண்ட் ட்ரைனஸை வந்து நம் அதிகப்படுத்துவதற்காக வாட்டர் பாயிண்ட் ஆஃப் லங் அல்லது எல்யூ 5 கொடுக்கலாம். இந்த அக்யூமலேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் டாக்ஸின் ஃப்ரம் த லங், அதற்கும் அந்த அதே போல் சூட்டு தணிக்க வலியை குறைக்க வேண்டும். அதை தவிர இந்த நச்சு பொருட்களை அகற்ற வேண்டும். அதற்கு ரென் 24, SP5, UB67 போன்ற
புள்ளிகளை கொடுக்கலாம். மேற்பட்டு ஸ்டமக் 44 வந்து ஸ்டமக் சூட்டை குறைக்கும், எஸ்டி 40 வந்து கபம் எங்கே இருந்தாலும் அதை குறைக்கும். இந்த புள்ளிகள் கூட இதிலே கொடுக்கலாம். அதே தவிர நரிஷ் லங் டியூட்டின் ட்ரைனஸ் ஆஃப் லங் டியூட்டு இன் டெஃபிஷியன்சி இருந்தால் அந்த இன் சக்தி என்பது அடிப்படை அக்யூபங்கச்சரின் ஒரு அடிப்படை காரணி, அது மிக விரிவாகத்தான் சொல்ல வேண்டும், அதனால் பொதுமக்களுக்கு புரியாது. இந்த இதை பொதுவாக உடம்பில் எங்கே இன்சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றாலும் K3 K7 கொடுக்க வேண்டும். மேலும் அந்த எல்யூடென் லங்கோட இன்ஸ்பிரிங் பாயிண்ட்ஸ், இது ரெட்யூசஸ் லங் ஃபயர், அதனால் லங்கின் சூட்டை குறைக்கும். அண்ட் REN-22-23 லோக்கல் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக மிகவும் உதவும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது LU7 அண்ட் KIDNEY-6. இது வந்து லங், கிட்னி, ரென், இன்ஷியோமாய் என்ற 4 சேனல்களும் தொண்டையில் வந்து சேரும் இடம், அதனால் இந்த 2 புள்ளிகளும் தொண்டை வலியில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எந்த விதமான வலி இருந்தாலும் அது கண்டிப்பாக உதவும். அதை தவிர GRD புற்றுநோய், அதாவது வயிற்றிலிருந்து வரக்கூடிய கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் என்று சொல்வோம், அதை குறைப்பதற்கு அல்லது புற்றுநோய் போன்ற நிலைகளில் வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடல் பருமன் குறைத்தல், சாத்வீக உணவு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். 5 முதல் 15 வயது குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ் என்ற நோய் கிருமியால் தொண்டை வலி ஏற்படும், அது தானாகவே சரியாகிவிடும். ஆனால் 15-20 நாட்களுக்கு பிறகு ஒரு காய்ச்சல் வரும், அப்பொழுது மூட்டுகளில் வலி, தோலில் சிவந்த ரேஷ் போன்றவை ஏற்படலாம். இது ரொமாட்டிக் ஃபீவர் எனப்படும். இதில் பெரும்பாலோருக்கு ரொமாட்டிக் ஃபீவரும் தானாகவே சரியாகிவிடும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவு இந்த ரொமாட்டிக் ஃபீவர் குழந்தைகளின் இருதயத்தை பாதித்து அந்த மைட்ரல் வால்வ் என்று சொல்வோம், அந்த மைட்ரல் வால்வ் ஸ்டினோசிஸ், அதனுடைய சுருக்கத்தை ஏற்படும். அதன் விளைவு பிற்காலத்தில் ஒரு 10-15 வருடங்களுக்கு பின் தெரியும் அவருக்கு மைட்ரல் ஸ்டினோசிஸ் இருக்கிறது என்று. எனவே அதை சிறு வயதிலும் சரி, வயதான பின்பும் சரி, தொண்டை வலி அலட்சியம் செய்யாதீர்கள். அடிக்கடி இருந்தாலோ, தொண்டை வலிக்கு பின் மூட்டுக்கள் வீக்கத்தோடு காய்ச்சல் வந்தாலோ கண்டிப்பாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். நோய் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொள்வதும் வருமுன் காப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது. வாழ்க நலமுடன். வாழ்த்துகிறோம் டாக்டர் சுதந்திரா தேவி மேடம் அவர்களை. ஒரு ஆங்கில மருத்துவர் இந்த சபையிலே தைரியமாக அக்குப்பஞ்சர் மருத்துவத்திற்கு ஆதரவு கொடுப்பது என்பது அவங்களது அமைப்பையும் மீறி வருவது. ஆகவே இதற்காக அனைவரும் மிகுந்த கரவாசத்தோடு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து பல்லாயிரக்கணக்கான அறிவியல் அறிஞர்களை தனக்குள் வைத்து கொண்டு இன்று உலகம் முழுக்கும் ஒரு பெரிய சோதனைகளை செய்து மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கும் ஆங்கில மருத்துவம், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவம் என்றாலும் கூட செலவே இல்லாமல் ஒரு மருத்துவம் இருக்கிறது. அந்த செலவே இல்லாமல் அனைவருமே இந்த மருத்துவத்தை செய்ய முடியும், அனைவருமே செய்து நோயில்லாமல் வாழ முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் என்றால் அது அக்குப்பஞ்சர் மருத்துவம்தான். இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை நாம் புள்ளிகளை தேடிக்கொண்டு சென்றால் எந்த காலத்திலுமே வெற்றியடைய முடியாது. நிறைய பேர் நிறைய மாநாடுகளுக்கு கூட்டங்களுக்கு சென்றிருப்போம், அனைத்து மாநாடுகளிலுமே ஒரு கையேடு கொடுப்பார்கள், அது நம்ம குறிப்பேடுகளை எடுத்துக்கொள்வதற்காக. இந்த மாநாட்டில் அதுபோல கையேடுகள் கொடுக்கப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், நான் இங்கே ஒரு நோய்க்கான விளக்கத்தை சொல்லுவேன், இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு புள்ளியை சொல்லுவாங்க, நீங்கள் அந்த புள்ளியை போய் மக்களுக்கு போட்டு பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு அந்த புள்ளி வேலை செய்யும், ஒரு சிலருக்கு அந்த புள்ளி வேலையை செய்யாது. காரணம் என்ன? ஒரு நோயாளிக்கு ஒரு நோய் வயிற்று வலி என்றால் அந்த வயிற்று வலிக்கு
ஒரு மருந்து அனைவருக்கும் ஏற்காது, ஒரு வர்ம புள்ளி அனைவருக்கும் வெற்றியை தராது. அந்த வயிற்று வலி எதனால் உருவானது என்ற அடிப்படையை எப்பொழுது நீங்களெல்லாம் கண்டு அதற்கான வர்ம புள்ளிகளை தேர்வு செய்து சிகிச்சை கொடுக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் நாம் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்திலே மிகச்சிறந்த நிபுணர்களாக மாற முடியும். அந்த நாள் இந்த நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். இன்று சபையிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ அறிஞர்களும் ஆசைப்படுகின்றார்கள். ஆகவே நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அந்த பிரச்சனைகள் எப்படி ஏற்படுகிறது, அந்த பிரச்சனைகளுக்கு காரணங்கள் என்ன என்று பார்த்து அதை நாம் சரியாக செய்தால் கட்டாயம் ஒரு வெற்றி அடைய முடியும். இப்போ இந்த உலகத்திலேயே ரெண்டுக்குள் அடக்கம், அந்த ரெண்டு என்னென்ன? குளிர்ச்சி, வெப்பம். குளிர்ச்சி என்பது என்ன? நெருப்பு என்பது குளிர்ச்சி. எல்லோருமே குளிர்ச்சி நெருப்பு சொன்னால் சுடுது சூடு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நெருப்பு என்பது குளிர்ச்சி, அது வெப்பத்தை ஈர்க்கக்கூடியது. எப்படி ஒரு காந்தம் இரும்பு துகள்களை மட்டும் இழுக்கிறதோ அதுபோல நெருப்பு என்பது வெப்பத்தை மட்டும் இழுக்கக்கூடியது, அது வெப்ப மண்டலம். அதாவது இப்போ நம்ம ஐஸ் கட்டி இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிற ஐஸ் வாட்டர் இருக்குது, இதையெல்லாம் குளிர்ச்சியும்போ, ஆனால் அது சூடு. இந்த சூடு குளிர்ச்சி மண்டலத்தை மட்டுமே இழுக்கும், இது குளிர்ச்சி மண்டலம். அப்போ வெப்ப மண்டலம், குளிர்ச்சி மண்டலம், இந்த ரெண்டையுமே நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். ஒரு நோயாளி நம்மள்ட்ட வராரு, சார் என்னால் தாங்கவே முடியாத காய்ச்சலுங்க சார். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல் எம் பாலபாளையம் போஸ்ட், போன் 0425624174. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர் அட்டாமா BSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல் எம் பாலபாளையம் போஸ்ட், போன் 0425624174. மேலும் விவரங்களுக்கு 9942366318.